6 மாதம் போலீஸ்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும், பிக் பாஸ்குள்ளே இதுதான் நடக்குது அப்படின்னு புட்டு புட்டு வச்சிருக்காரு குல் சுரேஷ். அப்படி என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் இருந்து கடந்த வாரத்தில் எலிமினேஷன் ஆன குல் சுரேஷ் முதல் முறையாக பேட்டி ஒன்றில் பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா முதல்ல இதை தான் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதோடு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு தனக்கு வந்த வாய்ப்புகள் குறித்தும் குல் சுரேஷ் பேசியிருக்கக்கூடிய நிலையில் பலர் வாழ்த்துக்களை சொல்லி வராங்க. அந்த வகையில் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய குல் சுரேஷ் பிக்பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியினுடைய போட்டியாளராக அறிமுகமானார். இவரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரத்திலேயே வெளியே வந்துடுவார்னு எல்லோருமே சொல்லி வந்தாங்க. குல் சுரேஷை எந்த படம் வெளியானாலும் அந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்து வெந்து தணிந்தது காடு போன்ற படத்திற்கு வந்து பார்த்தோன்னா வணக்கத்தை போடு என்ற ஒரு வாசகத்தை முழக்கமிட்டு அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக்கிட்டார். இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்குள்ளே அமைதியாக ரொம்ப வந்து பார்த்தோன்னா இருந்தார் அப்படி தான் சொல்லணும். இது குறித்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து அவர் வெளியே வந்த பிறகு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது குல் சுரேஷ் ஒரு நடிகனாக இருந்தாலும் வீட்டிற்குள் வந்து பார்த்தோன்னா சுரேஷாக மட்டும்தான் இருக்கார். அவருடைய வீட்டிற்குள் போவதற்கு முன்பே வெளியே அவருடைய சினிமா நடிப்பு எல்லாவற்றையுமே விட்டு விட்டு தான் உள்ளே போவாராம். தன்னுடைய வீட்டுக்குள் தன்னுடைய மனைவிக்கு கணவராகவும் குழந்தைகளுக்கு அப்பாவாக மட்டும்தான் இருப்பேன். அதுபோல தான் பிக்பாஸ் வீட்டிற்குள் நான் இருந்தேன். பிக்பாஸ்க்கு போகிறதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா முதல்ல கமல்ஹாசனிடம் உள்ளே நீங்கள் சுரேஷாக மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் அதைத்தான் என்னுடைய மனதில் நான் வச்சுருக்கேன். பிக்பாஸ் வீட்டிற்குள் நான் கூல் சுரேஷாக போயிருந்தேன் அப்படின்னா இப்போது வெளியே வந்திருக்க மாட்டேன். உள்ளே சுரேஷாக மட்டும் இருந்ததால் தான் இவ்வளவு சீக்கிரமாக வெளியே வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தோன்னா இதை பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களிலுமே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.